வணக்கம் மொழிபெயர்ப்பாளர் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் ராஜரண்ணா. வணக்கம். ஜெர்மனி நாட்டில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் மிக வேகமாக அதிகரித்து செல்கின்றது. ஒவ்வொரு மாநிலங்களும் தங்கள் தங்கள் மட்டங்களில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். விடுமுறையின் பின்னர் பாடசாலைகளை ஆரம்பிப்பதா இல்லையா என்பது பற்றிய ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. ஆம், கொரோனா நோய் தொற்று பற்றி வருவோம். கடந்த 24 மணி நேரத்தில் 11,242 பேருக்கு இந்த கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டிருக்கின்றது. மொத்தமாக ஜெர்மனியில் 4,03,291 பேர் இந்த கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இறந்தவர்கள் எண்ணிக்கை 9,954. அதே வேளையில் கடந்த 24 மணி நேரத்தில் 49 பேர் இறந்திருக்கின்றார்கள். நோட்டின் பேச்பாளன் மாநிலத்தில் இருக்கின்ற நகரமான டியூஸ்பர்க்கில் ஒற்று நாளில் 186 பேருக்கு இந்த கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டிருக்கின்றது. மொத்தமாக அங்கே 685 பேர் கொரோனா நோய் தொற்று இருக்கின்றார்கள். வருகின்ற திங்கட்கிழமை பாடசாலை ஆரம்பிக்கின்ற வேளையில் பலர் பாடசாலை ஆரம்பிக்குமா இல்லையா என்று கேள்விக்குறியை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஜெர்மன் அரசாங்கமானது பாடசாலைகள் நடத்த வேண்டும் என்ற கருத்தை தான் வைத்திருக்கின்றார்கள். இந்த பாடசாலை எவ்வாறு நடத்த வேண்டும் என்றதை பற்றி ஜெர்மனியின் பல வைரஸ் நிபுணர்கள் பல கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஜெர்மன் மாநில கல்வி அமைச்சர்கள் கலந்துரையாடி இருக்கின்றார்கள். வருகின்ற திங்கட்கிழமை இந்த கலந்துரையாடலுடைய முடிவுகள் எவ்வாறு அமையும் என்று சொல்லியும் சில பத்திரிகைகள் செய்திகளை தெரிவித்திருக்கின்றன. கொரோனா தொற்றில் இருந்து மக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வதற்கு இருக்கின்ற கைவசம் இருக்கின்ற முதலாவது நடவடிக்கை என்பது முகக்கவசம் அணிந்திருத்தல். இந்த முகக்கவசம் தொடர்பாக ஜெர்மனி நாட்டில் பல்வேறு தகவல்கள் பரிமாறப்பட்டு வருகின்றன. ஜெர்மனியின் வைத்திய சங்கத்தினுடைய தலைவர் அவர் ஒரு கருத்து ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். டாக்டர் கிளவுஸ் ரைன்ஹார்ட் என்பவர் சட்டிய நிகழ்ச்சியின் பொழுது மக்கள் முகக்கவசத்தை அணிவதால் என்ன பலன் இருக்கின்றது என்ற கேள்வியை கேட்டிருக்கின்றார். இவருடைய இந்த கூற்றானது பெரியொரு சீற்றத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இதன் பின்னர் இன்றைய தினம் இவர் தனது கருத்தை மாற்றி விஞ்ஞான முடிவுகள் கூறுகின்றன. இந்த முகக்கவசம் அணிதல் ஒரு பலனை கொடுக்க வேண்டிய விஷயம் என்று சொல்லி இப்பொழுது அவர் மாற்று கருத்து என்று உரைத்திருக்கின்றார். ஐரோப்பிய நாடுகளில் உள்ளிருப்பு நடவடிக்கைகள் ஒவ்வொரு நாடுகளிலும் பகுதி பகுதியாக அமுல்படுத்தப்பட்டு வருகின்றன. இவ்வாறான நடவடிக்கை ஒன்று ஜெர்மனி நாட்டிலும் ஏற்படலாம் என எதிர்ப்பு கூறப்படுகின்றது. ஜெர்மனியில் இரண்டாவது லாக்டவுன் வருமா வராதா என்று பலர் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் ஜெர்மனியுடைய ஆளும் கூட்டு கட்சியுடைய எஸ்பிடி கட்சியுடைய சுகாதார பேச்சாளர் லவுட்பக் என்பவரும் இதே வேளையில் வேர்ல்டின் சேரிட்டியினுடைய வைரஸ் நிபுணரான கிறிஸ்டியன் க்ரோஸ்டன் அவர்களும் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். இங்கிலாந்திலே மட்டுப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு இந்த கொரோனா லாக்டவுன் வரப்போன்றதாக விவாதிக்கின்றார்கள். அவ்வகையான ஒரு செயற்பாட்டை ஜெர்மனியிலும் செய்தால் வைரஸ் தொற்றினுடைய வேகத்தை குறைக்கலாம் என்ற ஒரு கருத்தை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதே வேளையில் பெர்லின் மாநிலத்துடைய முதல்வர் மிக்கேல் முல்லர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். ஜெர்மனியில் நாளொன்றுக்கு 20,000 பேருக்கு கொரோனா நோய் தொற்று வந்தால் லாக்டவுனுக்கு போக வேண்டிய கடப்பாடு ஒன்று இருக்கின்றதாக அவர் கருத்து என்று வெளியிட்டிருக்கின்றார். ஒல்லாந்து நாட்டிலே கொரோனா தொற்று மிக அதிகமாக ஏற்பட்டுவிட்டது. அவர்கள் ஜெர்மனி நாட்டிடம் உதவி கோரியிருக்கின்றார்கள். ஜெர்மனி நாடும் உதவி வருகின்றது. ஜெர்மனியின் அயல் நாடான ஒல்லாந்தில் கொரோனா நோய் தொற்றினுடைய வேகம் மிகவும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. ஹொலந்தானது இந்த நோய் தொற்றை எவ்வாறு சமாளிப்பது என்பது பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாளொன்றுக்கு 9,300 பேர் அங்கே கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இதன் காரணமாக இப்பொழுது அவர்கள் ஜெர்மன் நாட்டுடைய உதவியை கேட்டிருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் நோட்ரெம்பிஸ்பாடன் மாநிலத்தில் இரண்டு வைத்தியசாலைகளில் வந்து ஹொலண்டில் உள்ள நோயாளிகள் இங்கே வந்து வைத்திய சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்களுக்கு இணையாக பெண்களும் தேர்தலில் வேட்பாளர்களாக நியமிக்கப்படல் வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு ஜெர்மனியில் அமைந்திருக்கின்ற பிராண்டன்பர்க் மாநிலத்தில் கட்சிகள் தங்களது தேர்தல்களில் வேட்பாளர்கள் நியமிக்கும் பொழுது எவ்வளவு ஆண் வேட்பாளர்கள் நியமிக்கின்றார்களோ அதே அளவுக்கு சமனாக பெண் வேட்பாளர்களை நியமிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாநிலத்தில் ஒரு முடிவு எடுத்திருந்தார்கள். இந்த முடிவுக்கு எதிராக வந்து AFD மற்றும் NPD கட்சிகள் அந்த மாநிலத்தினுடைய சட்ட உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். இன்றைய தினம் அந்த மாநில ப்ரொஃபஸிங் அதாவது மாநிலத்தினுடைய உச்ச நீதிமன்றம் முடிவெடுத்திருக்கின்றது. இந்த மாநிலத்தினுடைய முடிவானது பிழை என்று கூறியிருக்கின்றது. பிறந்த குழந்தையை கொன்ற தந்தையை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். டியூஸ்பர்க் நகரில் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. 3 மாத குழந்தையொன்றை தந்தையானவர் கொலை செய்திருக்கின்றார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில்
இந்த தந்தையானவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதாவது இந்த பிள்ளை பிறந்தே உடனேயே அந்த தாய் இறந்து விட்டதாகவும், இந்த பிள்ளையானது தந்தையாருடன் வசித்துக் கொண்டிருந்த வேளையில் கடந்த 15/10/2020 அன்று கடுமையான காயலங்களுடன் இந்த பிள்ளை காப்பாற்றப்பட்டிருந்தார் என்று சொல்லியும், கடந்த ஞாயிற்றுக்கிழமை வைத்தியசாலையில் இந்த பிள்ளை இறந்த காரணத்தினால் தந்தையாரால் இந்த கொலைக்கு காரணம் என்று சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் இவரை கைது செய்திருக்கின்றார்கள். ஐரோப்பிய நாடுகளுக்குள் நுழையும் அகதிகள் விடயத்தில் ஐரோப்பிய எல்லை கட்டுப்பாட்டு பிரிவு கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது. ஐரோப்பாவினுடைய எல்லை பாதுகாப்பு பிரிவான ஃப்ரண்டெக்ஸ் ஆனது ஐரோப்பிய நாட்டில் வருகின்ற அகதிகள் விடயத்தில் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார் என்று சொல்லி ஜெர்மனியின் பிரபல மெகசினான ஸ்பீகல் செய்தி வெளியிட்டிருக்கின்றார். அதன் பிரகாரம் துருக்கியிலிருந்து கிழக்கு நாட்டுக்குள் வந்த அகதிகளை பின்னர் கிழக்க படையினர் வலுக்கட்டாயமாக கடலில் கொண்டு விடுகின்றார்கள் என்று சொல்லியும், இவ்வாறு கடலில் கொண்டு விடப்பட்ட ஒரு நபர் அளித்த வீடியோ கேசட்டின் பிரகாரம் இது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இந்த மேகசின் செய்தியில் வெளியிட்டிருக்கின்றது. இஸ்ரேல் நாட்டுடன் சூடான் நாடு உறவை பேண முனைகின்றது. பல அரேபிய நாடுகள் இஸ்ரேலுடன் இப்பொழுது ராஜதந்திர உறவுகளை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் சூடானானது இன்று ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது 42 மில்லியன் மக்கள் வாழ்கின்ற சூடானானது தாங்கள் இஸ்ரேலுடன் ராஜதந்திர உறவுகளை புதுப்பிக்கப் போகின்றதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இதே வேளையில் சூடான் அரசாங்கமானது ஏற்கனவே சூடானுடைய செயற்பாட்டால் இறந்த அமெரிக்க பிரஜைகளுக்கு தான் நஷ்டஈடு கொடுக்கப் போவதாக கருத்து வெளியிட்டிருந்ததும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாகும். மிக்க நன்றி மொழிபெயர்ப்பாளர் மேலும் ராமகிருஷ்ணன் அவர்களையும் மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி.